ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சரவணபவன் ஹோட்டல்ல வந்து எங்க அப்பா வந்து செஞ்சாரு. செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரு, அதை நான் செய்யணேன். அதனால எங்க அப்பா செஞ்சிருக்காரு, செம்ம டேஸ்டா இருக்கு, எல்லாமே அற்புதமா இருந்தது. ஆனா இந்த நாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுங்க, தேவையான உப்பு போட்டுட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அப்பதான் பூரி வந்து கோல்டன் கலர்ல சூப்பரா வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூரியில் வந்து மாவு தடவி தான் தேய்ப்பாங்க, அப்படி தேய்ச்சா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிடும், கறியெல்லாம் ஆகிடும் ஆயில். இது மாதிரி நம்ம சூப்பராக தேய்க்க கற்றுக்கிட்டோன்னா ஆயிலே வேஸ்ட் ஆகாது, அப்படியே இருக்கும் ஆயில். நம்ம மாவே போடாமல் மேல் மாவே போடாமல் தேய்க்கணும். இது மாதிரி மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டால் நம்ம தேய்க்கலாம் பாருங்க. லைட்டாக ஆயிலோ டால்டாவோ தடவிட்டு இப்படி நம்ம மாவு மேல் மாவு போடாமல் தேய்ச்சா ஆயில் கலர் மாறாது, வேஸ்ட் ஆகாது, அந்த ஆயில் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டால் ஃப்ரை செஞ்சுருவோம், அதாவது டால் ஃப்ரைலேயே கடுக்கா டால் செஞ்சிடலாம். பருப்பு எப்பவுமே மூங் டால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பருப்பு பருப்பாக போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, இது மாதிரி பருப்பு பருப்பாக இருந்தால் தான் நம்ம சூப்பராக இருக்கும். இதான் மூங் டால். இது வந்து டால் ஃப்ரை சொல்லலாம், தடுக்கா டால் சொல்லலாம். தடுக்கா டாலுக்கு தாளி போடணும். ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் 11
ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தாலும் கொண்டாடுறாங்க பார்ப்போம். ரித்திகா ராஜ்குமார் அவங்க கோயம்புத்தூர், அவங்களுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு. நிதிஷ் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். சித்து அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். இவங்க எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ண போறேன். என்னன்னா பூரி, அதுக்கப்புறம் அதுக்கு முக்கியமான தேவைனா உருளைக்கிழங்கு மசாலா, மூன் டால், அதாவது தடுக்கா டால், தடுக்கா ஃப்ரை, இதை நான் சாப்பிட போறேன். அதோட ஸ்பெஷல்னா மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, இதை நான் சாப்பிட போறேன். செம்ம பசியில் இருக்கேன். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். முதல்ல ஒரு மூணு பூரி வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் ஃபஸ்ட்டு, அதான் அதை எடுத்துப்போம். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு மூணு பூரி சாப்பிட்டாச்சு. எப்பவும் அந்த பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா சம. ஓகே, இப்போ அடுத்து டால் ஃப்ரை, அடுத்து ஒரு ரெண்டு பூரி வச்சுப்போம். டால் ஃப்ரை எல்லாமே எங்கள் அப்பா செஞ்சாரு, செம்ம டேஸ்டாக இருக்கு. அற்புதமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சரவண பவன் ஹோட்டல்ல வந்து எங்க அப்பா வந்து செஞ்சாரு, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. அதை நான் செய்யணும், அதனால எங்க அப்பா செஞ்சிருக்காரு. செம்ம டேஸ்டா இருக்கு. அவ்வளோதான், ரெண்டு பூரி சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன சாப்பிட்லாம்? சரி, சிக்கன் குழம்பு ஊற்றிப்போம். இப்போ ரெண்டு பூரி வச்சுக்கலாம். சுட சுட ஆவி பறக்குது. செஞ்ச உடனே இறக்கிட்டோம். வாசனை அற்புதம். அப்ப சாப்பிட நீங்க நினைச்சுக்கோங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும். சிக்கன் பீஸே முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து கடைசியாக மட்டன் குழம்பு. இது நம்ம மூணு பூரி வச்சுப்போம். மட்டன் வந்து அதிகமாக கிடைக்காது, அதனால மூணு பூரி வச்சுக்கலாம். ஃபுல் கட்டு கட்டிடுவோம். கலர்ஃபுல்லாக இருக்கு.
மட்டும் நல்லா வந்து பாருங்க. அற்புதமா இருக்கு. சுத்தமா சாப்பிட்டேன், சுத்தமா இருக்கு. வேற எலும்பு மட்டும்தான், எல்லாமே அற்புதமா இருந்தது. ஆனா இந்த நாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, உருளைக்கிழங்கு மசாலாவும் டால் ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சது. அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் சிக்கனு மட்டனு, சிக்கன் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி. அதுக்குன்னு இது கம்மின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா உருளைக்கிழங்கு மசாலா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் டால் ஃப்ரை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர் வீடியோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.